பசுமை விவசாயம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு கத்திரி செடி ஒரு பயணம் அப்படின்ற வீடியோவில் வந்த முழு கத்திரி தோட்டம் தான் இது. இப்போ வந்து கத்திரி செடிகளோட பயணம் முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா காய்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே அடுத்த விவசாயத்தை தான் தொடங்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, இந்த வயலை சுற்றி என்னென்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு நொணா மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை பற்றி ஒரு தனியான ஒரு வீடியோவே போடலாம், அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட் அதில் இருக்குது. நம்ம சிம்பிளாக சொல்ல போனால், இது வந்து மாலை கட்டுறதுக்கு இது இந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரையிலும் தெரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் அதை ஃபுல்லாக மேக் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதை பார்த்திங்கன்னா, வேப்ப மரங்கள் வந்து நிறையா இருக்குது. கரையோரமாக வேப்ப மரங்கள் நிறையா இருக்கும். அழிஞ்சி மரமும் பக்கத்திலே கூடவே இருக்குது. அழிஞ்சி மற்றும் வேப்ப மரங்கள்லாம் வந்து கரையோரமாக இருக்குது. இது வந்து தெற்கு வடக்காக வந்துட்டு கரையில் இருக்கக்கூடிய கரையில் இருக்குது. இது கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா உனிச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நைன்டிஸ் கிட்கள் நம்ம மரம் நிறையா தெரிஞ்சிருக்கோம். இதில் இருக்கிற பழங்களை நிறையா சாப்பிட்ருக்கோம். இதில் என்னென்னா, இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் வந்து இதில் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டேட்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த எனர்ஜி இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அந்த பழங்களை சாப்பிட்றது மூலிமா. இது போக இன்னொன்று என்னென்னா, இந்த இலைகள் மூலிமா கொசு தொந்தரவு சுத்தமாக இருக்காது அப்படின்றாங்க. இந்த செடிகளை சுற்றி கொசு வந்து கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து வீட்டு வேலியெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செடி தாவரம் தான் இது. இதில் எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த செடிகளை நம்ம காட்டு ஓரங்களில் விடுறதே இல்லை. இதை ஏதோ வந்துட்டு ஒரு ரொம்ப அருவறுப்பான விஷயங்கள் மாதிரி வெட்டி வெட்டி தூர எஞ்சிடுவோம். நாங்களும் அதை தான் பண்ணுவோம். இப்போ வந்து காடு மறுபடியும் விவசாயம் பண்ணும்போது அதை தான் பண்ண போகிறோம். இதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகள் வந்துட்டு விவசாயிகளா இல்லை முட்டாள்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தப்பு மேலே நான் கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரியான மரங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலி ஓரம் விடணும், ஆனால் நம்ம காட்டு ஓரங்கள்லேயே விடுறதில்லை. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சீதா மரம். சீதா மரம் வந்துட்டு நிறைய கார்டனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ராம் சீதா, மூன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சீதா மரங்களை வந்து வாடி தோட்டங்கள்லேயே கூட வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இந்த காட்டு ஓரங்களில் இருக்கிறதுக்கே கூட விட்டு வைக்கிறதில்ல. சும்மா வெட்டி வெட்டி எஞ்சுறது கேட்டால் அம்மா நிழல் படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வந்துட்டு காட்டில் நிழல் வருது, நிழல் பட்டுச்சுன்னா காய் வைக்க இது விவசாயம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இதை சொல்லும்போது இந்த மணங்குத்தி பறவையில் தமிழ் அம்பையா சொல்லுவார் அந்த மாதிரி தான், உங்கள் வீட்டில் மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தீங்க, உங்கள் வீட்டில் லவ் வந்தால் எதிர்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி. சீசனுக்கு பழம் பழுத்தால் மட்டும் காய பிச்சுப்போம், ஆனால் மற்ற டைமிங்கில் மரங்களை வெட்டி விட்டுருவோம். இதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேலிகளில் வந்துட்டு கரையோரமாக இருக்கக்கூடிய சீதா மரங்களை வந்து விடலாம். இதுக்கு மேலே நானும் இது வந்து வெட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கோணப்பிள்ளைய மரத்துக்கும் அதே தான், கோணப்பிள்ளைய மரம்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு, கோணக்கைன்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்படி தான், இது முளைக்கவே கூடாதுன்ற மாதிரியான ஒரு சைகை செஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள். இதுக்கு மேலே வந்துட்டு கரையோரங்களில் இந்த செடிகளும் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவில் எடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி தான். அதோட கிணறு வந்துட்டு இந்த சைடு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், விவசாயிகளுக்கெலாம் இந்த கிணறு தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா, இது சுற்றியும் கூட நிறையா செடிகளும் கொடிகளும் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நம்மளுடைய இதுக்கான கம்பர்சர் மோட்டர் வந்து இருக்குது. ரெண்டு போர் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய கம்பர்சர் இது. கம்பர்சர் உள்ளே இருக்குது. கம்பர்சர் மோட்டரும் தண்ணியை கிணத்துலேருந்து எடுக்கிற மோட்டரும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. இந்த கிணறுவோட வாரியில் இருக்குது, இது கிணத்தோட வாரியில் இருக்குது. இது வந்துட்டு எதுக்காக அந்த வாரி அமைக்கப்பட்டுச்சுன்னா, ஏர் மாடுகளை கொண்டு தண்ணியை ஏற்ற முறையில் இறப்பாங்க. அப்போ உருவாக்கின அந்த வாரியில் வந்து இப்போது இப்படி பொதுனும் பூட்டமாக இருக்குது. இப்போலாம் எல்லாமே வந்து மின் மோட்டார் தான். இப்போ அந்த பழைய முறைக்கெலாம் வாய்ப்புகளே இல்லை.
இந்த பழங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இது நாங்கள் இதுவும் 90s கிட்ட அதிகமாக சாப்பிட்ட பழங்கள் தான் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கை. முருங்கையை வந்துட்டு வாரி பகுதியிலே தான் இருக்குது, கிணத்தோட வாரியில் இருக்குது. இதில் வந்துட்டு இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே பண்ண தேவையில்ல. அதுவாக காய் காய்க்கும், அதுவாக பூ பூக்கும், அதுவாக இலையை துளிர்க்கும். காற்றடிச்சிச்சுன்னா கிளைகளோடு சேர்ந்து உடஞ்சிரும். இந்த கிளைகளையும் வந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் பந்தில் அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட இந்த கிளைகளை வச்சு பந்தில் கூட அமைக்க முடியாது. நான் வந்து முருங்கைக்காய் ரெண்டு பிச்சிட்ருக்கேன். பிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கிளைகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பந்தில் அமைக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ண முடியாது. இது வந்து டோட்டலாக வேஸ்ட் அப்படின்ற மாரி தான். ஏன்னா வீட்டில் விறகு அடுப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணாலும் அந்த முருங்கை மரங்களை வந்துட்டு எரிக்கக்கூடாது, இது வீட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது ஊட்டியே தான் நடக்கும் வேஸ்ட்டாக. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கேயே எங்கேயாச்சும் வச்சு எரி விட வேண்டி தான். இதுக்கு வேறு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது முருங்கை மரத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதிரியான செய்கையில் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு தம்ப் மேலேயே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் சொன்னமே சொன்ன மாதிரி ஏறு மாடுகளை கொண்டு ஏற்றம் இறக்கக்கூடிய அந்த வாய்க்கால் இது. இது வந்து ரெண்டு ஜோடி ஏர்மாடுகளால் வந்து செய்ய முடியும், ஏற்றங்களை இறக்க முடியும். இந்தாண்ட ஒரு ஜோடி அந்தாண்ட ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி மாடுகள் வரும் இதில். இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்தோடு முடிஞ்சது. அதில் ஒரு ஒரு ஏர்மாடு வரக்கூடிய அந்த லைனில் தான் வந்து ஏர் மோட்டர் வச்சுருக்காங்க, அதாவது ஏர் கம்பரசர் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோணப்பிள்ளைய மரம் தான் வச்சுருக்கு, மரம் இருக்குது, அதையும் வெட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க, வளர விட மாட்டாங்க. ஓகே, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்துட்டு விவேக் சாரோட மறைவு நாள் அன்றைக்கே வந்துட்டு நான் நடவு பண்ணேன், ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் நம்ம காடுகளை சுற்றி நிறையா பிளான்ட்டுகளை நடவு பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.